உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம் இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக, வருஷம் முழுவதுமே சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 4வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்ப ராசிக்கு 4ல் இருக்கக்கூடிய அந்த குரு சிறப்பான ஒரு கேந்திரஸ்தானம் ஏறி, அந்த குரு பகவான் உங்க தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானமாக விளங்கக்கூடிய 10வது வீட்டை பார்க்கிறார். இதுல என்ன சிறப்புன்னு கேட்டா, தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். சோ 1வது அதிபதி 4வது அதிபதி இருவரும் ஒன்றாகி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரே ஆனால் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மற்ற வருமானங்கள் எப்படி இருக்கோ அதை சொல்ல முடியாது, பட் உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராங்கான பிசினஸா இருக்கும். நான் செய்வேன் சார், இப்ப கொஞ்சம் டல்லா இருக்கு, ஒண்ணுமே நடக்காத பிசினஸ்க்கு கூட ஒரு தனுசு ராசி அன்பராக இருப்பார். ஆனால் அவர் எப்படி பேசுவார்னா, சார் இன்னைக்கு நல்லா இருக்கு சார், நான் ஒரு வருஷம் செஞ்சு பார்ப்பேன், அவசரப்பட்டா நான் மூட மாட்டேன், 1 இயர் நான் கண்டினியூ பண்ணுவேன், என்னால் ஜெயிக்க முடியும், நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது தனுசு ராசி என்பது. ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், என்னால் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் தனுசு ராசி நேயர்கள். சரி, அதே போல் இன்னொரு பக்கம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும், 5ல் இருக்கக்கூடிய 5-11 அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேது, அப்ப எப்படி கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நல்லது செய்வார்னு சொல்லணும், அதே போல 5ல் இருக்கக்கூடிய ராகுவிடம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி செக்டர்ஸ்லாம் இன்னும் ரொம்ப கூடுதலாக கவனமாக இருக்கணும். அப்பா அம்மா, அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிங்கள், இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஃபேமிலி சப்ஜெக்ட், ஃபேமிலி செக்டரில் இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. இந்த வம்பு வழக்கு, கோர்ட் கேஸு, அட்வொகேட்ஸு, இதுக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாதீங்க தனுசு ராசினியர். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படும். அதனால நான் செஞ்சுதானே சாமி ஆகணும், அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி என்பர்களே, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும், உங்களுடைய பர்த் சார்ட். ஸோ உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப், அதை நீங்கள் ஒருமுறை பார்த்து அதுக்கு ஏற்ப ரெமெடியை செய்து கொள்வீர்களே ஆனால், பிராயச்சித்தம், பரிகாரம், வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. அப்போ உங்கள் ராசிநாதன் குருவால் உங்களுக்கு நன்மை, 5-11 அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகுகேது சமயத்திலே, ராகுகேது விஷயத்திலே இந்த தனுசு ராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல குழந்தை பாக்கியம், திருமண யோகம், ஆண் பெண் உறவு முறைகள், குடும்பம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்கள் வீட்டுக்கார தப்பே பண்ண மாட்டாரு, என் மனைவி தப்பே பண்ண மாட்டாங்க, என் பொண்ணு தப்பே பண்ணாது, என் பசங்க தப்பு பண்ண மாட்டாங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரணும் சாமி, குடும்ப கௌரவம் இருக்குதுங்க சாமி. அப்போ குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத விண்பிள்ளை அவமானங்கள், தலைகுனிவு, இதெல்லாம் இந்த ராகு கேதுவால வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பாரம்பரியம், எங்கள் குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம், இந்த மாதிரி ஒரு நேம் இந்த ஊரில் வந்து என் பேருங்க, குடும்பத்து ஃபேமிலியில் பேர் சொன்னே இப்படி கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒரு சிறப்பானவர், நாங்கள் ரொம்ப ஒழுக்க சீலர்கள், இதெல்லாம் தனுசு ராசி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. ஸோ அதெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமையும் உங்களுக்கு உள்ளது தனுசு ராசி நேயர்களே. அப்போ இதெல்லாம் எப்படி சாமி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் எப்படி இதை வந்து கொண்டு போகிறது, காப்பாற்றுவது என்று சொன்னால், இதற்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பு தான் பேசும். உங்கள் ஹாரோஸ்கோப் வச்சு தான் ரெமெடி. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த வருடம் முழுவதும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அடுத்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷத்துக்கு உங்கள் கம்பெனிக்கு தேவையான ஆர்டர்ஸ், அடுத்த 2 வருஷத்துக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு முன்கூட்டியே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ரெண்டாக இருந்தாலும் சரிதான், ஒரு பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஐடி சென்டராக இருந்தாலும் சரிதான், ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஐடி செக்ஷன்லாம் பில்டிங்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது, உள்ளே ஆக்கியபை பண்ண முடியல, அப்படி ஒரு கஸ்டமர் வந்தாங்க. தனுசு ராசி, ஒரு ஐடி சென்டர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, உள்ளே ஆக்கியபை பண்ண முடியல, காரணம் 2-12 இருந்தால் அந்த கேது. அப்போது அவங்களுடைய ஹாரோஸ்கோப், அவங்களுடைய பர்த் சார்ட், அதை வச்சு ரெமெடி எடுத்து அதுக்கான பரிகாரங்கள், பிராய்ச்சித்த ஹோமங்கள் செய்த போது விலகு. அதுபோல தான் தொழில் தடைகள் விலகும், எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவை விலகும் தனுசு ராசினியர்களே. அதே போல் பதவி, பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ், கௌரவம், வேலைவாய்ப்பு, இடமாற்றம், பதவி உயர்வு, பண வரவு, சம்பள உயர்வு, மன மகிழ்ச்சி, மன பயம் நீங்குதல், இவை எல்லாமே இருந்தாலும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவீங்க என்று சொன்னால், இந்த வருடம் உங்களுடைய வருடமாக, உங்கள் வெற்றி பெறக்கூடிய வருடமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா விதம் ஆயுஷ் ஹோமங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு